மண் பேசும் சரித்திரம். தேர் சக்கரங்களோடு வடிக்கப்பட்டிருக்கும் அழகிய ஆடல் மண்டபம். சுற்றிலும் அதான் 12 ராசிகள் இருக்கு. அந்த சக்கரமே வந்து அப்படியே மாற்றின மாதிரி இருக்கு. இது உண்மையிலே வந்து சோழகால ஒரு சிற்பியினுடைய கலைத்திறனை வந்து காமிக்குது. குடை வரைக்குள் வெட்டப்பட்ட பல்லவர் காலத்து கல்வெட்டுகள். பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மனுடைய மூன்றாவது ஆட்சி ஆண்டான பொது ஆண்டு 734 பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. இரண்டாம் நந்திவர்மன் உனக்கு தெரியும், தமிழகத்தின் வடபகுதி முழுவதும் ஆட்சி புரிந்தவர். அப்படி பார்த்தா இதுவரை அவருடைய எல்லையாக இருந்திருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. கலையும் கம்பீரமும் நிறைந்த 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிற்பங்கள். இந்த வலது முன்கரத்தில் பார்த்தோன்னா பெரிய மோதகம் கையில் வச்சிருக்காரு. இந்த மோதகம் மாதிரி தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய மோதகம் இல்லை என்று சொல்லப்படுது. குன்றாண்டார்கோவில் சுமந்து நிற்கும் சரித்திர பதிவுகள். மண் பேசும் சரித்திரம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே அமைந்திருக்கிறது குன்றாண்டார் கோவில். பல்லவர் காலத்தைச் சேர்ந்த குடைவரை கோவிலாக அறியப்படும் இந்த ஆலயத்தின் இறைவனை பர்வதகிரீஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். இங்கிருக்கும் கல்வெட்டுகளில் திருக்குன்றக்குடி என்று இந்த ஊர் குறிப்பிடப்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். சார், இந்த குடைவரை கோயில் வந்து எந்த காலகட்டத்தை சார்ந்தது? இதில் வந்து என்னென்ன சிற்பங்கள்லாம் அடங்கியிருக்கு? இந்த கல்வெட்டுகள் என்ன செய்தியை நம்மளுக்கு சொல்லுது? இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா திருக்குன்றக்குடி அப்படின்னு கல்வெட்டில் குறிப்பிடப்படுது. அப்போ அந்த திருக்குன்றக்குடி என்ற ஊர் தான் பின்னாலில் குன்றாண்டார் கோயில்னு மாற்றப்பட்டிருக்கு. கல்வெட்டில் எல்லாமே திருக்குன்றக்குடி அப்படி வருது. இங்கே உள்ள கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 65 கல்வெட்டுகள் வந்து காணப்படுது. அதில் பலர் கால கல்வெட்டு 4 கல்வெட்டும், சோழ காலத்தில் 8 கல்வெட்டும், பிற்கால பாண்டிய காலத்தில் 13 கல்வெட்டும், பிற கல்வெட்டுலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 65 கல்வெட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டைக்கு மிக அருகாமையில் இருந்தாலும் கூட பலருக்கும் தெரியாத ஒரு குடவரை கோயிலாக இருக்குது. அது பல்லவர் காலத்தில் வந்து இந்த குடவரை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரத்தை வந்து தலைமை கொண்டு பல்லவர்கள் தமிழகத்துடைய வடபகுதி முழுவதும் ஆட்சி புரிந்தார்கள். ஆனால் அவருடைய எல்லைப்பகுதி வந்து இதுவரை வருவது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நீண்ட பரந்த ஒரு பரப்பு வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. பல்லவர் காலத்தில் குடவரை உருவாக்கப்பட்ட பிறகு சோழ காலத்தில் படிப்படியாக முகமண்டபம், திருச்சுற்று மாளிகை, ஆடலரங்கம், அம்மன் கோயில் இப்படி பல உறுப்புகளை பெற்ற ஒரு பிரம்மாண்டமான கோயிலாக பிற்காலங்களில் அது தொடர்ந்து வந்தது. எனவே பல்லவர் காலம் தொடங்கி சோழகாலம் வரையிலுமே அந்த கோயில் வந்து ஒரு புகழ்பெற்ற கோயிலாக பல்வேறு அரசர்களால் தானம் பெற்ற ஒரு செய்தியாக வருகிறது. நாம் கோவிலுக்குள் சென்றோம். குடைவரைக்குள் செல்வதற்கு முன்னால் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கும் மண்டபம் நம் கண்களை கவர்ந்து இழுத்தது. நூற்றுக்கால் மண்டபம், ஆடல் மண்டபம் என்றெல்லாம் இந்த மண்டபம் அழைக்கப்படுகிறது. மண்டபத்தின் அடிப்பகுதி ஒரு தேர் போல உருவாக்கப்பட்டிருக்கிறது. அச்சாணியுடன் கூடிய சக்கரங்கள் ஆச்சரியப்படுத்துகின்றன. இந்த சக்கரத்தில் காண கிடைக்கும் வடிவங்கள் 12 ராசிகளை குறிப்பதாக வரலாற்று ஆய்வாளர் முனைவர் ரமேஷ் அவர்கள் கூறினார்கள். இந்த சக்கரத்தினுடைய நடு மையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அச்சாணி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை சுற்றிலும் பார்த்தா 12 ராசிகள் இருக்கு. இப்போ அந்த சக்கரமே வந்து அப்படியே மாற்றின மாதிரி இருக்குது. இது உண்மையிலே வந்து சோழகால ஒரு சிற்பியினுடைய கலைத்திறனை வந்து காமிக்குது. ஏன்னா இங்கே பாருங்க, இது எல்லாமே கயிற்று மாதிரியே இருக்குது. அப்போ உண்மையே உள்ளபடியே வந்து இயல்பாகவே ஒரு அச்சாணியில் வந்து நம்ம சக்கரத்தை செதுக்கிற மாதிரியே கல்லில் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே 12 ராசிகள் பாருங்கள். எல்லாமே கையில் மலர் ஏந்தி 12 பேர் இருக்காங்க. இது வந்து 12 ராசிகளை குறிக்கும் அப்படின்னு ஆய்வாளர் சொல்கிறாங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குதிரைகள் இருக்குது. அப்போது சக்கரம் முன்னாடி வந்து குதிரைகள், அது வந்து ரொம்ப அழகாகவே வந்து பின்னிரு காலை வந்து ஊன்றி முன்னே காலை வந்து தூக்கிட்டு அப்படியே வந்து இந்த தேர் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி பண்ணியிருக்காங்க. இந்த தேர் மற்றும் மண்டபத்தை பூத கணங்கள் தாங்கி நிற்பது போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பூதங்கள் வந்து 9 பூதங்கள் காமிச்சிருக்காங்க. அந்த பூதங்கள் ஒரே பெண் மட்டும் காமிச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பூதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான நடவடிக்கை ஈடுபடுது. குறிப்பாக அதிக அளவில் சங்கு பூதத்தை காமிச்சிருக்காங்க. ஒரு பூதம் வந்து தாளம் தட்டுற விஷயங்கள் இருக்குது, ஒரு பூதம் வந்து ஆடிட்டுருக்கு.
அப்ப பாத்தீங்கன்னா உத்தரம் தாங்கி நிற்பது போன்ற ஒரு அற்புதமான காட்சி. மண்டபத்திற்குள் இருக்கும் தூண்களில் கல்வெட்டுகளும் சிற்பங்களும் காண கிடைக்கின்றன. இந்த மண்டபம் கட்டுவதற்கு பங்களிப்பு செய்தவர்களின் விவரங்கள் இந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. அத்தோடு குதிரை மீது அமர்ந்திருக்கும் வீரன் உள்ளிட்ட சிற்பங்கள் இந்த மண்டபத்திற்கு பொருள் உதவி செய்தவர்களின் உருவங்கள் என்று கூறுகிறார்கள். இந்த ஆடல் அரங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மண்டபம் இது. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பல தூண்கள் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு வந்து பண்ணியிருக்காங்க. மொத்தம் 22 தூண்களில் இந்த தூணை வந்து யார் செஞ்சு கொடுத்தது அப்படின்ற பேரோடு வருது. சில ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே உருவமே போட்டிருக்காங்க, அந்த நாடாளுமன்ற ஒரு பேர், அவருடைய சிற்பமும் அங்கே இருக்குது. பின்பக்கம் நம்ம பேணி பார்த்தீங்கன்னா அந்த ஆடலாங்க பெரிய அளவில் இருந்திருக்கு, அதில் வந்து நிறைய கலை நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்றத அந்த மேடை அமைப்பே நமக்கு நல்லா தெளிவாக காட்டுது. இப்போ ஒரு காலத்தில் சோழ காலத்தில் எவ்வளோ கலை நிகழ்ச்சிகள் இந்த கோயில் வளாகத்தில் உள்ள இந்த ஆடல் அரங்கத்தில் நடந்தது என்பதை வந்து நினச்சி பார்க்க முடியுது. ஆனால் நீ இந்த மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிவிடந்து முக்கியத்துவம் மற்ற ஒரு மண்டபம், சிதலமடைந்த ஒரு மண்டபமாக நம்ம பார்க்கலாம். இங்கே தலைவலி வீரன் என்று அழைக்கப்படும் சிற்பம் ஒன்றை பார்க்க முடிந்தது. இங்கிருக்கும் ஆடல் மண்டபம் நல்ல முறையில் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தனது தலையை தானே அறிந்து கொண்ட ஒரு வீரனின் சிற்பமாக இது சொல்லப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு சிற்பம் அது. என்னென்னா ஒரு வேண்டுதல் பொருட்டு, ஒரு வேண்டுதல் நிறைவேறும் பொருட்டு, அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சுன்னா அது பிறகு தலையை, அதாவது தான் தலையை தானே வந்து அறிஞ்சு கொடுத்து பலி செய்யுது. இது தலை பலி சிற்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மாதிரி கூட ஜம்பையில் கூட இருக்குது. ஒரு தேவரடியுடைய தம்பி ஒருத்தவன் வந்து என்ன பண்ணுவோம், அந்த மண்டபம் வந்து சிறப்பாக முடியணும் அப்படின்றதுக்காக வேண்டுதல் பண்ணி மண்டபம் முடிந்தவொடனே தன் தலையை வந்து வெட்டிப்பான். அது மாதிரி இருக்குது அந்த விழுப்புரம் பக்கத்து பகுதியில். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த மண்டபம் வந்து அழகான மண்டபம், பெரிய மண்டபம் இல்லையா, இந்த மண்டபம் முடிக்க வேண்டி அவன் வந்து இது மாதிரி இறுதியாக வந்து மண்டபம் கட்டி முடித்த பிறகு இது மாதிரி தலையை வெட்டியிருப்பான். அதுதான் இந்த தலைப்படி சிற்பம் இருக்குது. குன்றை ஆண்ட இறைவன் என்கிற பொருளில் குன்றாண்டவர் என்று சொல்லப்படும் நிலையில் நாம் அந்த குன்றின் மீது ஏறினோம். அங்கே அழகிய சுனை ஒன்றை பார்க்க முடிந்தது. இங்கே மொத்தம் 3 குடைவரைகள் இருப்பதாக சொல்லப்பட்டது. இரண்டு பக்கங்களிலும் இருக்கும் குடைவரைகள் முற்றுப்பெறாத நிலையில் நடுவில் இருக்கும் மைய குடைவரை மட்டுமே முழுமையான அமைப்பாக காட்சியளிக்கிறது. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான குண்டு ஒன்று பண்ணியிருக்கு. அந்த குண்டுடைய சரிவில் தான் 3 குடைவரைகள் பண்ணியிருக்காங்க. அது நடு மையத்தில் உள்ள குடவரை தான் மிகப்பெரிய குடவரை, முழுமையடைந்த குடவரை. இந்த குடவரையினுடைய வடக்கு புறத்திலையும் தென்புறத்திலையும் சிறிய அளவில் முற்றுப்பெறாத குடவரையை பார்க்க முடியும். அந்த வகையில் பர்வதகிரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிற இந்த முக்கியமான ஒரு பிரதான குடவரை தான் நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். மற்ற செய்தி உள்ளே பார்க்கலாம். குடைவரைக்குள் 3 முக்கியமான கல்வெட்டுகள் இருப்பதை வரலாற்று ஆய்வாளர் முனைவர் ரமேஷ் அவர்கள் சுட்டிக்காட்டினார். இவற்றில் நாம் பார்த்த முதல் கல்வெட்டு கோதை மைந்தன் என்பவனால் அவனது மகன் நினைவாக 120 பிராமணர்களுக்கு உணவளிக்கும் பொருட்டு அரிசி வழங்கப்பட்டதை குறிப்பிடுகிறது. கோதை மைந்தன் அப்படின்றவன் தன்னுடைய மகன் மைந்தன் வீரகாடனை வந்து நினைவாக இங்கே உள்ள திருக்குண்டகோடி தேவருக்கு பார்த்தீங்கன்னா 220 நாடி அரிசி கொடுத்துருக்கான். அந்த 220 நாடி அரிசியை கொண்டு 120 பார்ப்பனர்னே வருது, பார்ப்பார்க்குன்னு வருது அப்பிராமணருக்கு. என்றைக்கு அப்படின்னா திருவாதிரை நாளில், அந்த நாளில் வந்து உணவு கொடுக்கணுமா அப்படின்றத அந்த கல்வெட்டு செய்தி. ஸ்ரீ கோதை மைந்தன் திரு குன்றக்குடி இத்தேவருக்கு அவருக்கு திருவாதிரைக்கு மயி இந்தன் வீர
காடனை சாத்தி அட்டடிய வைத்த அரிசி 220 இடால போட்டிருக்காங்க. 120 பாப்பார்க்கு பாருங்க, பாப்பார்க்கு பாப்பான் பாப்பார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா பிராமணர்களை. அப்போ பாப்பார்ன்ற வார்த்தை ரொம்ப சில கல்வெட்டில் தான் தமிழ்நாட்டில் பாப்பார்னு வார்த்தையை நேரடியாக பயன்படுத்தப்படுது. பல கல்வெட்டில் பிராமணர்கள் அப்படி தான் பயன்படுத்துவோம். ஆனால் 120 பிராமணனுக்கு அதை பாப்பாருக்கு இந்த 220 நாழி அரிசி கொடுத்ததை இந்த கல்வெட்டு தெரிவிக்கும். அருகே இரண்டாவது கல்வெட்டு தென்படுகிறது. இரண்டாம் நந்திவர்மனின் மூன்றாவது ஆட்சி காலத்தில், அதாவது பொது ஆண்டு 734 இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. 100 பிராமணர்களுக்கு உணவளிப்பது தொடர்பாக இந்த கல்வெட்டு பேசுகிறது. இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கல்வெட்டு. அது பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மனுடைய மூன்றாவது ஆட்சி ஆண்டான பொது ஆண்டு 734 பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. இங்கே சுவஸ்திஸ்டி கோ நந்தி போத்த ரையர்க்கு யாண்டு இங்கே 3வது மீ புழை நாட்டு வடுவூர் இங்கே கணவதி மாலு ஈன பகை சந்திர விசை அரையன் திருவாதிரை நான்று அட்டடிய சமைக்க வைத்த அரிசி 200. இப்போ திருப்பி எழுத்துல சொல்லிடுறாங்க 200 நாடி 100 வர்க்கு என்று வருது. விசை அரையன் அப்படின்றவன் இதே திருவாதிரை நாளுக்கு அவன் என்ன பண்ணான்னா அதே மாதிரி அரிசி கொடுக்குறான். அரிசி கொடுத்த கல்வெட்டு அரிசி கொடுக்குறான். அது வந்து 200 அப்படி வருது. இந்த 200 நாழி முடியுது கல்வெட்டு. இது 100 பேர் கொடுத்துருக்கான். அப்போ இங்கேயும் பார்த்தோம், இங்கே பார்த்தா 120 பேர் கொடுத்தாங்க, அது 220 நாடி கொடுத்தாங்க. இங்கே 200 நாடியை 100 பேருக்கு தந்தாங்க. அப்படி பார்த்தா ஒரு படி அரிசி கணக்கு வருது. அப்போது அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்கான். ஆனால் இங்கே பார்ப்பன் என்று சொல்லலை. இந்த கல்வெட்டு தான் பார்ப்பார்னு வருது, பிராமணன் வருது. இங்கே வந்து 100 பேர்னு வருது. கண்டிப்பாக அவங்களும் கண்டிப்பாக அந்த பிராமணர் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தெரிய வருது. இப்போ இந்த கல்வெட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி என்னென்னா, இந்த பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மன் உங்களுக்கு தெரியும் தமிழகத்தின் வடபகுதி முழுவதும் ஆட்சி புரிந்தவன். அப்படி பார்த்தா இதுவரை அவருடைய எல்லையாக இருந்திருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. மூன்றாவதாக நாம் பார்த்த கல்வெட்டு இரண்டாம் நந்திவர்மனின் மகன் தந்திவர்மன் காலத்து கல்வெட்டாக சொல்லப்பட்டது. இவன் காலத்தில் உருவாக்கப்பட்ட நீர்நிலை பற்றி கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா எவனையா பார்த்தோம், பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மனுடைய கல்வெட்டு பார்த்தோம். இப்போ அவனுடைய மகன் தான் அந்த தந்திவர்மன். அப்போ அந்த தந்திவர்மனுடைய 5வது ஆட்சி ஆண்டில், அதாவது பொது ஆண்டு 801 இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாலி வடுகனாயின களிமூர்க்க இளவரையன் அப்படின்றவன் இங்கே ஒரு வாலி ஏரி என்ற ஒரு ஏரியோ ஒரு குளத்தையோ அது ரெண்டுமே வருது. வாலி ஏரி சொல்கிறான், திருப்பி குளம்னு சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஏரியும் குளமும் ஒன்றாவே அறியப்பட்டிருக்குது. எனக்கு அந்த வாலி ஏரி என்கிற அந்த குளத்தை வந்து அமைச்சான், இதற்கு பேர் வாலி ஏரி என்று கல்வெட்டு வருது. அவனுடைய பேர்லேயே வந்து ஏரி அமைச்சிருக்கான். இப்போ இந்த ஏரி இந்த ஊருக்குள்ளே தான் இருந்துக்கணும். குறிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பர்வதகிரீஸ்வரர் கோயிலுடைய தென்புறத்தில் மிகப்பெரிய ஏரி இருக்கிறது. கண்டிப்பாக அந்த ஏரி தான் என் விட்டு வச்சிருப்பான். சுவஸ்திஸ்டி கோவி செய்ய தந்தி இப்பு போத்தரையர்க்கு யாண்டு 5வது மார்பிடு வினாராயின பேதி அரையர் கலடியான் இங்கே வாலி வடுக நாயின களி மூர்க்க இளவரையன் செய்த குளம் வாலியேரி இக்குளம் குளம் லட்சித்தார் லட்சித்தான் பொடி என் தலை மேலன. மைய குடவரையின் இரண்டு பகுதிகளிலும் அழகிய சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் 4 கரங்களுடன் கூடிய விநாயகர் சிற்பம். இந்த விநாயகர் வைத்திருக்கும் மோதகம்தான் தமிழக கோவில்களில் இருப்பதிலேயே மிகப்பெரிய மோதகமாக சொல்லப்படுகிறது.
தென்புறத்தில் ஒரு மாடத்தில் வந்து விநாயகருடைய ரொம்ப அழகான ஒரு பெரிய அளவிலான ஒரு சிற்பத்தை பார்க்க முடியுது. இந்த விநாயகர் வந்து வலம்புரி விநாயகராக இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா நான்கு கரங்கள் வந்து பெட்டதாக அமைஞ்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பத்மாசனத்தில் வந்து ரெண்டு காலையும் வந்து பீடத்தில் மடித்த நிலையில் இருக்கார். நான்கு கரங்களை பார்த்தீங்கன்னா வலது பின்கரத்தில் ஒரு முட்டு தான் இருக்கணும், சரியாக நமக்கு தெரியல, முட்டு வச்சுருக்காரு. இந்த வலது முன்கரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மோதகம் கையில் வச்சுருக்காரு. இந்த மோதகம் மாதிரி தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய மோதகம் இல்லை என்று சொல்லப்படுது. ஆய்வாளர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அளவில் மோதகம் வரும், மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த விநாயகருடைய தும்பிக்கை பார்த்தீங்கன்னா வலதுபுறமாக வந்து வளைஞ்சு அதுலேயும் ஒரு மோதகம் சின்னாவில் வச்சுருக்காங்க. மிக வலம்புரி விநாயகர்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தந்தத்தை உடைச்சி வச்சுருக்காரு, இந்த தந்தம் உடைச்சி கையில் வச்சுருக்காரு. முன்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதர பந்தத்தை வந்து பிடித்த நிலையில் வந்து காணப்படுது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் குன்றாண்டார் கோவில் பற்றி பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன. இங்குள்ள சிற்பங்கள் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றன. அவற்றில் ஒன்றாகத்தான் சிவனும் பார்வதியும் லீலாசனம் என்கிற நிலையில் அமர்ந்திருக்கும் புடைப்புச் சிற்ப காட்சி விளங்குகிறது. சிவபெருமானும் உமையாளம் வந்து லீலாசனத்தில், லீலாசனம் சொல்லுவாங்க, அது அமர்ந்த நிலையில் வந்து இருக்காங்க. இதுவும் வந்து ஆனால் இந்த வேலைப்பாடு வந்து ரொம்ப வேறுபாடான ஒரு வேலைப்பாடாக இருக்குது. பல ஒரு காலத்திலே இந்த குடவரை உருவாக்கப்பட்டாலும் கூட இந்த சிற்பத்துடைய அமைதி வந்து சற்று வேறுபட்ட தன்மையாகவும் காணப்படுது, ரொம்ப எளிமையாகவும் அதே நேரத்தில் சற்று சரியான நிலையை இல்லாமல் இருக்குது என்ற ஒரு கற்பனை நமக்கு ஏற்படுத்ததாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இடது காலை வந்து பீடத்தில் வந்து மலர்ச்சிருக்காரு, வலது காலை வந்து குத்திட்டு வச்சுருக்காரு, குத்துக்கால் மாதிரி வச்சுருக்காரு, நான்கு கால்களை வந்து பெற்றிருக்காரு. இதில் வலது மேற்கரத்தில் வந்து சடையை வந்து ஒரு அந்த கற்றைகளை வந்து பிடிச்சிருக்காரு மேலே பாருங்கள். ரொம்ப இது ரொம்ப ஒரு வித்தியாசமானது. இது ஒரு கையில் வந்து பார்த்தா இந்த உதரப்பந்தம், அது கீழே உதரப்பந்தம் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா முப்பரி நூல், அந்த முப்பரி நூலை பிடித்த மாதிரி முன்கை வந்து காணப்படுது. அடுத்து இந்த இடதுபுற பின்கையில் பார்த்தீங்கன்னா மழு காமிச்சிருக்கான், அதை கோடரின்னு நம்ம சொல்லுவோம், மழு காமிச்சிருக்கான். முன்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடை மீது வந்து வச்சுருக்காரு. இது ஒரு ஆச்சரியம். இப்படி இவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் வந்து தடையில் காமிச்சிருக்காங்க. இப்போ தலையமை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஜடாமுடி நம்ம சொல்லுவோம், அந்த ஜடாபாரம்னு சொல்லுவோம், இது மாதிரி அது காமிச்சாலும் பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தாழ் சடைகள் அதிக அளவில் வருகிறதை நம்ம பார்க்க முடியும். இவர் காதில் வந்து பத்திரை குடலை வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்து இந்த உமையால் வந்து இவங்களும் வந்து அதே லீலாசனத்தில் வந்து இருப்பதை பார்க்குறோம். வலது காலை வந்து மேலே குத்திட்டு இடது காலை வந்து வச்சிருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க வந்து ரெண்டு கரங்கள் பெற்றிருக்காங்க. இது வந்து தாமரை முட்டாக இருக்கலாம்னு ஆய்வாளர் சொல்கிறாங்க. ஒரு கை வந்து தொடை மீது வந்து வச்சுருக்காங்க. இப்போ இவங்களுக்கும் வந்து தாழ் சடை வந்து பெரிய அளவில் காட்டுப்பட்டு பனவோலையை வந்து காமிச்சிருக்காங்க. இதில் இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பனிப்பெண் ஏதோ ஒன்றை படையல் காமிப்பது போன்ற ஒரு காட்சி வந்து தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. இது ரொம்ப வினோதமானது. எப்பொழுதுமே வந்து சிவன் பார்வதி வந்து கூட வந்து முருகன் வந்து இருப்பார். அது சோமாஸ்கந்த சிற்பம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே வேறுபட்ட நிலையிலே சோமாஸ்கந்த அந்த முருகனுடைய சிற்பம் இல்லாமலே சிவனும் பார்வதியும் அமர்ந்த மாதிரி இருக்கிற காட்சி, அதுவும் வந்து லீலாசம், இந்த மாதிரி அமைப்பு வந்து லீலாசனம் சொல்லுவாங்க. இதே போல கருவறையின் இரண்டு புறங்களிலும் துவாரபாலகர்களின் சிற்பங்கள் மிக அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. சிவபெருமானின் ஆயுதங்களே காவலர்களாக காட்டப்பட்டிருக்கிறார்கள். வலது இடது புறமாக அந்த இடது புறத்தில் பார்த்தீங்கன்னா சூளதேவர் இருக்கார். அவர் சூளதேவர் அப்படின்னா திரிசூலம், திரிசூல எல்லைகள் வந்து காமிச்சிருப்பாங்க. பக்கத்தில் ரெண்டு பக்கம் பாருங்கள், அதுதான் சூளதேவர் என்பதை நமக்கு மிக தெளிவாக எடுத்துக்காட்டும். இவர் சூளதேவர். இப்போ இவர் பாருங்கள் இரண்டு கரங்களே வந்து பெற்றதாக இருக்கார். பார்த்தீங்கன்னா வலது காலை வந்து நேராக ஊன்றி இடது காலை சற்று பார்சுவத்தில் வச்சிருக்கார். ரொம்ப அழகாக உயிலாக நிற்பது போன்ற ஒரு காட்சி. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய தண்டம் இருக்குது, அது அந்த தண்டத்தில் வந்து பாம்பு வந்து சுற்றி மாதிரி இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து தம்முடைய வலது கரத்தை வந்து அந்த தண்டத்தினுடைய அடிப்பகுதியிலே நிறுத்தி இருப்பவரும் இடது கையை வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே தாங்கலாக வச்சிருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்கார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே மழு காமிச்சிருப்பாங்க. அப்போ அவர் மழுவராக ஒரு தலைமை பார்த்தீங்கன்னா நல்லா ஜடாபாரத்தை வந்து பண்ணுற மாதிரி ஒரு கரண்ட மகுடம்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்குது. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இவர் எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் அப்படி நின்ற நிலையில் தன்னுடைய இரு கையை வந்து கட்டி அணைத்தபடி இருக்கார். இது ஒரு சிறந்த ஒரு அமைப்பு. இது மாதிரியான அமைப்பை திருமயம் குடவரத்திலையும் நம்ம பார்க்கலாம். திருமயம் போன்ற இடங்களிலும் இது மாதிரி அமைப்பை நம்ம பார்க்க முடியும்.
நடுநாயகமாக அழகிய வடிவில் சிவலிங்கம் வீற்றிருக்கிறது. எண்கோண வடிவில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த சிவலிங்கம் தாய்ப்பாறையிலேயே வடிக்கப்பட்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரியது. இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா தாய்ப்பாறையிலேயே லிங்கத்தை வந்து வடிச்சிருக்காங்க. சில குடவரையில் மட்டும்தான் தாய்ப்பாறை லிங்கம் வந்து இருப்பது வழக்கம். அப்போ குடவரையை வந்து குடை வைக்கும்போது நடுப்பகுதியில் அந்த அதுக்கான அந்த மூலவர் அந்த லிங்கத்துக்கான இடத்தை இடைவெளி விட்டு இந்த குடவரை இந்த செய்வது ரொம்ப ரொம்ப அரிதான ஒன்று, ரொம்ப கடினமான வேலையும் கூட. ஏன்னா நடு பகுதியில் விட்டுட்டு உள்ளே போய் தான் வந்து கொஞ்சமாக பண்ணணும். அந்த வகையில் இந்த லிங்கம் பார்த்திங்கன்னா எண்கோண வடிவத்தில் அவருடைய அமைப்பு இருக்குது. அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஆவுடையார் பகுதி எண்கோண வடிவத்தில் இருக்குது. இதே போன்ற அமைப்பு தான் விழுப்புரம் மாவட்டத்தை செஞ்சிக்கு அருகில் மேலச்சேரி என்ற ஊரத்தில், அது ஒரு பல்லவர்கால குடவர கோயில், அது கல்லூரி சிகாரி பல்லவ ஈஸ்வர கிரகம்னு சொல்லுவோம். அந்த ஊர்லேயும் இந்த குடவரை லிங்கம் பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலையும் அமைச்சிருக்காங்க, எண்கோண வடிவத்தில் அமைச்சிருக்காங்க, அதே ஒத்த அமைப்பை தான் காமிச்சிருக்காங்க. கருவறைக்கு முன்புறமாக இருக்கும் தூண்களும் அழகிய வடிவில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே சில சிற்பங்களையும் தனித்தனியாக பார்க்க முடிகிறது. அவற்றில் ஒன்று ஐயனார் என்று அழைக்கப்படும் சிற்பம். இதே போல வடக்கு பகுதியில் இருக்கும் முற்று பெறாத குடை வரைக்குள் முருகனின் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இது சோழர் காலத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இப்போ முக்கிய குடவரையினுடைய வடக்கு புறத்தில் ஒரு சிறிய குடவரை வந்து இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தோம், தெற்கு பக்கத்துலேயும் ஒரு சிறிய அளவில் குடவரை எப்படி இருக்குது, அது மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன குடவரை. ஆனால் குடவரை இந்த முழுமை பெறாமல் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் கூட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சோழ காலத்தில் முருகனுடைய சிலையை வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தை சேர்ந்த சண்டீஸ்வரர் சிற்பம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து இவருடைய கலையமைப்பை வந்து பாறையிலே வந்து செய்திருக்காங்க. இது ரொம்ப தெளிவாக காமிக்குது, இது பிற்கால பலருடைய காலம் என்பதை இவருடைய கலையமைப்பு வந்து காமிக்குது. அந்த பார்த்திங்கன்னா காதில் வந்து அந்த பனை ஓலை குண்டலம், அந்த தலையமைப்பு, கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழு காமிச்சிருக்காங்க, அது கோடலையும் நம்ம சொல்லுவோம், அது காமிச்சிருக்காங்க. இது ரொம்ப அழகான ஒரு வேலைப்பாடு தான். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பின்னாடி தான் வந்து இந்த கோயில் வந்து உருவாக்கப்பட்டது. குடவரை வந்து பல்லவர் காலத்தை சேர்ந்தது, பிறகு படிப்படியாக வந்து சோழ காலத்தில் மீண்டும் மீண்டும் அந்த மண்டபம் கட்டி கட்டி இந்த முழுமையான ஒரு குடவர அமைப்பே வந்து மாற்றம் பட்ட அந்த ஒரு நிலையை பார்க்குறோம். அதனால தான் அந்த குடவரைகள் இப்படி இதாக பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் வடக்கையும் தெற்கையும் உள்ள குடவரை வந்து முழுமை பெறாமல் நடுவில் இருக்கிற அந்த குடவரை தான் பிரதானமான பெரிய குடவரையாக நம்ம காட்சியளிப்பதை பார்க்குறோம். இப்படி பல ஆச்சரியமான காட்சிகளையும் வரலாற்று பின்னணிகளையும் கொண்டதாக குன்றாண்டார் கோவில் விளங்குகிறது. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கலை பெட்டகமாக இந்த குடைவரை கோவில் வீற்றிருக்கிறது.